இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு பவுல் இஞ்சி, அரை பவுல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய். இப்போ இதை அரைச்சி எடுத்து ஜாரில் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் தண்ணியை விடலை. இதில் இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு இன்னும் நைஸாக நான் அரைச்சி எடுக்க போகிறேங்க. நான் வந்து மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. 50 எண்ணெய், மஞ்சள் பொடியும் நல்லெண்ணையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம திரும்பவும் அரைக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிருக்கேங்க. இது வந்து நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு, செம்ம வாசனை வருதுங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் கூட வச்சுக்கலாங்க, கெடாது. எண்ணெய் விட்டுருக்கோம், நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு வைக்கும்போது. அரைச்ச இஞ்சி பூண்டை வந்து நான் வந்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது வந்துட்டு இஞ்சிலே தண்ணி இருக்கும், நம்ம தண்ணி விட்டு அரைக்க தேவையில்லை. நல்லெண்ணெய் விட்டு அரைச்சோம்னா நல்ல திக்னஸாக இருக்கும், நமக்கு ஒரு மாதத்துக்கு வருங்க, நல்லாவும் இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.